டிடிஎஸ் ஐஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து சுகாதாரத்துறையிலேருந்து வேலை வந்திருக்கு. ஸோ அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வந்துச்சு. நிறைய பேர் வந்து கமாண்டில் கூட செங்கல்பட்டு மாவட்டம் வந்தால் சொல்ல சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, என்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆலோசகர் மற்றும் நிர்வாக உதவியாளர் இருக்காங்க இல்லையா, அந்த போஸ்டிங்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் வந்து என்னைக்கு சேர வேண்டிய கடைசி நாள்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 14/6/2023 அன்னைக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சேலரியும் என்ன போஸ்டிங்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி, இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து 45 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, டென்டல், ஆயுஷ், ஆயுஷ் நர்சிங், சோசியல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் அண்ட் கிராஜுவேட் வித் மாஸ்டர் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பப்ளிக் ஹெல்த் மேனேஜ்மெண்ட். அதோடு சேர்ந்துட்டு நீங்கள் இதுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வந்துட்டு ப்ரோக்ராம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சாலரி பார்த்திங்க அப்படின்னா 12,000 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குமே 45 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்துட்டு நீங்கள் கிராஜுவேட் டிகிரி ஒன்று, ஃப்ளூவன்சி இனி எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தான் இந்த போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இதுக்கான விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகரி கொடுத்துருக்காங்க நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வுச் சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், செங்கல்பட்டு மாவட்டம், 603-001 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் குறிப்புன்னு கொடுத்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்களை நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வுச் சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், செங்கல்பட்டு அலுவலகத்தில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது இம்மாவட்ட இணையதளத்தில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்து உங்களோட சான்றிதழ்களின் நகல்களை வந்து சுய சான்றப்பம் விட்டு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் வந்து நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அட்ரஸும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் அதுக்கான விண்ணப்பங்கள் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் அதுக்கான விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த விண்ணப்பமும் சேர்ந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்துட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த விண்ணப்பத்தை நீங்கள் ஃபில் பண்ணி செங்கல்பட்டு மாவட்டத்தை அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அட்ரஸ்ஸு, அங்கே நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிவிடலாம். அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்புங்க. விண்ணப்பத்தை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட தகப்பனார் பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், கல்வி தகுதி, அதாவது அதுக்கு வந்து சான்றிதழ் வந்து நகல் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாதி சான்றிதழ் நகல் இணைக்கணும், ஆதார நகல், கைபேசியின் மட்டும் மின்னஞ்சல் முகவரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஏதாவது சான்றிதழ் இருந்தால் அதுவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக முகவரி மற்றும் நிரந்தர முகவரி கொடுக்கணும். இடம் மற்றும் தேதி அந்த இடத்துல நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் வந்து உங்களோட சைன் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பதாரரின் சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றப்பம் மட்டும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து உங்கள் இன்டர்வியூ வைக்கும்போது வந்து நீங்கள் அசல் ஆவணங்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யாரை செலக்ட் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ செலக்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நேர்காணலுக்கும் போது இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போகிறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் டிஸ்ட்ரிக் வேலை வச்சு இது வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்டிமேஷன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.